അടുത്തതായി പ്രശസ്ത തമിഴ് സംവിധായകനും ആക്ടറുമായ ശ്രീ ദയാസെന്തിലിനെ ആശംസാ പ്രസംഗത്തിനായി ക്ഷണിക്കുന്നു. സർ, ഐ റിക്വസ്റ്റ് യു ടു ഗ്രേസ് ദ സ്റ്റേജ് വിത്ത് യുവർ ഗ്രീറ്റിംഗ്സ്. Dear brothers and sisters of LMRK, can I na tamil la pesalam sir? Okay, konja perku okay illa. Thank you so much. Na malayalathula konjam pesum, but adu ungalku puriyanum, adu konja kuda kashtama irukum. First of all, my sincere prayer to the devotees of LMRK and to the special ground force team and my favorite guru come friend Rajit sir. Rajit sir patti na solnona avarkitta na first inniki namma inda book na tamil la first padichaachu. Na nariya books padichiruken. மகாவதார் பாபாஜி படிச்சிருக்கேன், நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டே இருக்கேன். அப்போது எனக்கு இந்த குமரி காண்டம் பற்றின ஒரு புக்கு வந்தது. சரி, நான் இது படிக்கணும்னு நினச்சி ஆசையாக படிக்க ஆரம்பித்தேன். யூ ஒன்ட் பிலீவ், மகாவதார் பாபாஜி புக் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து இட் டுக் 5 days. பட் இந்த புக்கு நான் ஆரம்பித்ததுலேருந்து அடுத்து ரெண்டு அது எபிசோடில் ரெண்டு சாப்டரில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. ரஜித் சார் எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போகிறாருன்னு மட்டும் தெரியும். ஐ எம் ஜஸ்ட் ஃபாலோயிங் அண்ட் ரீடிங் த புக்ஸ். கடைசி வரைக்கும் அவர் ஒவ்வொரு சாப்டர்லேயும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அவர் பட்ட கஷ்டங்களை எல்லாத்தையும் சொல்லி. சி, ஒரு வெற்றி அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. பட் லார்ட் முருகன் ஹாஸ் கம் டு ஹிம் and he has given the divine power to go on in search of him, and this particular person is going all over the world just to follow a divine force. Adu romba kashtam. That is, it comes out of confidence. Or confident illamal endo oru vishayamum yaralum edhuvume seiya mudiyadhu. That Ajit sir Rajit sir ta naan paatha vishayam adu. நான் புக்கு படிச்சுட்டு உடனே நான் ஃபோன் பண்ணி இதை எப்படியாவது இவரோட பேசணும்னு நினச்சி பேசினேன். அப்போ என் கூட பேசினது மிஸ்டர் பாஸ்கர், ஐ திங்க். சார், நான் இந்த மாதிரி ரஜித் சாரோட பேசணும். அப்படியா சார், நான் உங்களுக்கு ஒரு 5 minutes லைனில் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஹீ கம் பேக், ஒரு நம்பர் கொடுத்தாங்க, இந்த நம்பரில் பேசுங்க சார். நான் யார் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் கால் பண்ணி அந்த நம்பரில் போயிட்டேன். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, சார் ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு மிஸ்டர் ரஜித் சார். அப்போது என்னோட எனக்கு அந்த வாய்ஸ் வந்து யா ஐம் ரஜித் சார் ஸ்பீக்கிங் அப்படி வரும்னு நினச்சேன். பட் ஒரு ரொம்ப யதார்த்தமாக சொல்லுங்கோ, நான் ரஜித் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெரி கேஷுவலி ஒரு ஒரு குரு, இவ்வளோ ஃபோர்ஸஸ் இவ்வளோ பேர் இவங்க பின்னாடி இருக்கிற ஒருத்தர் ரொம்ப யதார்த்தமாக தன்மையாக, இசை நாங்கள் ரஜித் தான் பேசுகிறேன் சொல்லுங்கோ சார். சார், நான் இந்த மாதிரி டைரக்டர் தயா செந்தில், என்னோடய படம் வந்து தயான்னு ஒரு படம் எடுத்திருக்கேன், அதுக்கு அடுத்து போஸ்ன்னு ஒரு படம் எடுத்திருக்கேன். தயா வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கினது, போஸ் வந்து 2 state அவார்டு வாங்கிச்சு, ஆர்மி ஃபிலிம் சார். அதுக்கப்புறம் நான் மலையாளத்தில் 2 படம் பண்ணியிருக்கேன். அந்த மலையாளத்தில் ஒரு படம் வந்து வெளியே வந்தாச்சு, இன்னொரு படம் வரல, லூக்கான்னு ஒரு படம், அது நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்திருக்கேன். அந்த படத்தில் நான் கொஞ்சம் நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ. இப்படி ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லிகிட்டே வந்து அவர் வந்து ஓகே சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை சார், இந்த புக்கு படித்தேன், உங்களை பார்க்கணும் போல் இருக்குன்னா, அதனால் என்ன, நான் நெக்ஸ்ட் வீக்கு நான் சென்னை வரேன், வரும்போது நீங்கள் தாராளமாக என்னை வந்து பார்க்கலாம். அப்போவும் நான் ரஜித் குமார் சாரை பார்க்கும்போது ஒரு பெரிய கம்பீரமாக ஒரு சால்வை, ஒரு வேறு மாதிரி ஒரு ஜிப்பா, அவர் ஒரு அப்படியெல்லாம் பார்த்தா ரொம்ப கேஷுவலாக ஒரு சாதாரணமான ஒரு டோட்டி, ஒரு ஷர்ட், வெரி கூல். நம்மளேருந்து ஒரு குரு வித்தியாசப்பட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, எண்ணங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் போதும். இஸ் தட் ரஜித் சார் is a very simplest person in the world. I give you guarantee, till the end of his life he will be like this only, because the power he has, but he doesn't want to use that. I know every situation oru manushan innoru manushana koottu assemble pandrathe kashtam. I think inga ethana per irukanga, how many people are there here?
800 people of this situation in the mari oru idhila vandu kondu vandu assemble panni I'm seeing from the beginning of the function nobody is going out, everyone is standing on the same place and giving the applause to everyone. ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும், நம்ம டிவைன் ஃபோர்ஸு ப்ளஸ் நம்ம கடவுளோட பக்தி இந்த இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா பொறுமை. அந்த பொறுமை உங்களுக்கு எல்லாமே இருக்குது. யூ ஆர் ஆல் ஹியர், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பிளெஸ்ஸிங் கிடைக்கும். ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் என்னென்னு கேட்டால், நான் வந்து 18 இயர்ஸாக ஐயப்பன் கோயில் போயிருக்கேன் சார், நான்ஸ்டாப் 18 இயர்ஸ் நான் ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்தாச்சு. நான் ஒரு பெரிய குருவாக தான் என்னை நினச்சிட்டு அப்படி இருப்பேன் நான். ஆனால் எனக்கு வந்து ரஜித் பார்த்த பிறகு, ரஜித்தோட பழகின பிறகு, அந்த புக்கு படித்த பிறகு, என்னோடய ஊரில் பழனி முருகனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குது, அங்கே போகர்னு ஒருத்தர் இருக்கார், சரியா, அது தட் இஸ் டிவைன். பாருங்கள் எங்கே வந்து திரிசூரில் இருக்கிற ஒரு ரஜித்துக்கு சார்கிட்ட வந்து பேசியிருக்காங்க, எங்கள் கூட பேசியிருக்கலாம்ல, முருகன் சொல்லியிருக்கலாம், அதே ஒரு வாட்டி இங்கே வாடான்னு சொல்லலை. தட் மீன்ஸ் சம்திங் மோர் தேன் தட். அது ரஜித் சார்கிட்ட இருக்குது. சார், வி ஆர் பிளஸ்ட். இந்த டீம் எல்லாம் எவ்ரி ஒன் வீல் பி பிஹைண்ட் யூ சார். யூ டேக் அஸ் எனிவேர் வேர் எவர் யூ வாண்ட், வீல் பி ஃபாலோயிங் யூ சார். தேங்க்ஸ் டு முருகன் டு இன்ட்ரடியூசிங் ரஜித் சார். ஐ கோன்ட் வி கிவ் எம் அ குட் அப்ளாஸ் ஃபார் யூ சார். ரியலி தேங்க்ஃபுல் சார். ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு டிவைன் ஃபோர்ஸோட ஒர்க் பண்ணுறது. அது டிவைன் ஃபோர்ஸ்குள்ளே வந்த பிறகு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்ஃபிடென்ட்டோட நம்மளோட நம்பிக்கை மட்டுமே நம்மளை ஜெயிக்க வைக்கும். தட் இஸ் தேர். குழந்தை முருகன் இவங்களோட அலங்காரம் எப்போவுமே அழகாக இருக்கும். முருகன் எப்போவுமே அழகாக இருப்பார், எல்லாருக்கும் பிடிக்கும் முருகனை. ஸோ ஆன் தட் சேயிங், லெட் மீ ஆல்சோ பி ஒன் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் திஸ் எல்எம்ஆர்கே. ஐ ஆம் ப்ரவுட் டு பி எல்எம்ஆர்கே மெம்பர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார், தேங்க்யூ.